கனமழை முடியலைங்க, இனிமேதான் நமக்கு வந்து தொடங்க போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏற்கனவே நமக்கு கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக சில மாவட்டங்களில் மழை பெய்திருந்தாலும் இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் மழை கிடைக்கல, தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு வந்து மழை பெய்யலை அப்படிங்கிற தகவல் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தியிருந்தீங்க. சரியாகவே எங்களுக்கு மழை வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் சொல்லக்கூடிய மாவட்டங்கள் மட்டும்தான் நமக்கு மழை வந்துகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், செங்கல்பட்டு, திருவண்ணாமலையெல்லாம் மழை விடாமல் ஆங்காங்கே சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை பெய்ததெல்லாம் பார்த்தோம். கடந்த 2 முதல் 3 நாட்களாக எடுத்து பாருங்கள், இந்த ஒரு வாரம் முழுவதுமே நம்ம பார்க்கும்போது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் திருப்பத்தூர், வேலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை கிடச்சிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய மாவட்டங்களில் மழை பெய்யாமல் இருக்குது. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்பொழுது கனமழை வந்து தீவிரமாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எல்லாருமே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள். கனமழை பொறுத்த வரைக்கும் பெய்யக்கூடிய மாவட்டங்கள் வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்குமே நிச்சயமாக நமக்கு மழை இருக்கும். அது எந்த நேரத்தில் இருக்கும்னா இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் தான் இந்த மழை பொழிவை நம்ம பார்க்க முடியும். முதலாவதாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, இங்கு மட்டும் ஒரு மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது பகுதியாக எல்லா இடத்துலையும் உள்ள ஆரம்பிக்கும் பொழுது ஆங்காங்கே அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் மட்டும் நமக்கு மழை பெய்ய தொடங்கும். அதுக்கப்புறமா கனமழை அப்படிங்கிறது திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் உறுதியான கனமழையை எதிர்பார்க்க முடியும். ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதுக்கப்புறம் திருவள்ளூர் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க போது சென்னை மற்றும் செங்கல்பட்டிலும் ஒரு மிதமான மழை தொடர்ந்து நிச்சயமாக இரவு நேரங்களில் நீடிக்கும். நிறைய பேர் பகல் நேரங்களில் மழை வந்தால் நல்லாயிருக்கும், வெயில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா பகல் நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அதனால் காலை பகலில் நீங்கள் வந்து எதிர்பார்க்க வேண்டாம். மாலை நேரங்கள் கூட மழை கிடையாது. பொதுவாக இரவு 8 மணிக்கு பிறகு அல்லது ஒரு 7 மணிக்கு பிறகு தான் இந்த மழை வாய்ப்புங்கிறதே கணிசமாக நமக்கு தொடங்க ஆரம்பிக்கும். சில மாவட்டத்தில் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை இந்த நேரங்களில் நமக்கு கனமழைங்கிறது கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் எதிர்பார்க்கலாம். மற்றபடி மற்ற மாவட்டங்கள் எல்லாமே வானம் ஓரளவு மேகமூட்டம்தான், பகுதியான மழை பொழிவே. ஏன்னா கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியெலாம் வானம் ஓரளவு மேகமூட்டம், பகலில் வெயில் வர தொடங்கியாச்சு. அதை தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி என பல்வேறு பகுதிகளுக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டம். ஏதேனும் சில இடங்களில் மட்டுமே அந்த லேசான மழை பொழிவு இருக்கலாமே தவிர, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மிக கனமழை மற்றும் அதி கனமழை ரெட் அலர்ட்கான வாய்ப்புலாம் இப்போ எதுவும் தமிழ்நாட்டில் கிடையாது. ஆகவே ஒரு குறிப்பிட்டு ஒரு 5 லிருந்து 6 மாவட்டத்துக்கு மட்டும்தான் அந்த மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாகும். அதுக்கப்புறமா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, இங்கெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது வானம் மேகமூட்டமும் அந்த மலைப்பகுதிகளில் மட்டும் மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்குமே தவிர மற்றபடி எல்லா இடங்களுக்குமே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் கிடையாது. ஆகவே கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் என்னதான் ஒரு பக்கம் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமானாலும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பகுதியான மழை பொழிவு தான் இப்போதைக்கு இருக்குது. எல்லா மாவட்டங்களும் 100% மழை பெய்யும்னா கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக உறுதியாக இல்லை. 90% மழை கிடையாது தமிழ்நாட்டில், 10% மட்டுமே மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. அந்த 10% தான் இந்த 6 மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் தான் இந்த மழையில் நமக்கு பரவலாக அவ்வப்போது, அதுவுமே கூட 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தான். அதுக்கு மேலே நமக்கு மழையினுடைய தீவிரத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. நிறைய பேர் வந்து 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் அப்படிலாம் நீங்கள் மிக கனமழையெல்லாம் எதிர்பார்க்குறீங்க. மிக கனமழைக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. மறுபடியும் தமிழ்நாடு முழுவதும் கனமழை தீவிரமாகும் போது உங்களுக்கு அறிவிக்கிறோம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.